பிரைஸ் லார்ட். யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5 2 வசனத்தை இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். எபிரே பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. பெதஸ்தா என்று அழைக்கப்பட்ட ஒரு குளம். பெதஸ்தா என்று சொன்னால் இரக்கத்தின் வீடு என்ற அர்த்தம், ஹவுஸ் ஆஃப் மர்சி. இரக்கத்தின் வீட்டிலே 38 வியாதியா இருக்கிற ஒரு மனுஷன் அங்கே இருந்தார். இரக்கத்தின் வீடு அவனுக்கு இரக்கம் செய்யவில்லை. தேவதூதன் எப்பயாவது ஒரு முறை குளத்தை கலக்குவான், யார் முந்தி இறங்குறாங்களோ சுகத்தை பெற்றுக்கொள்வாங்க. இவனை கொண்டு போய் விடுறதுக்கு இவனுக்கு அட்டெண்டர் யாரும் கிடையாது. ஹி வாஸ் அலோன். 38 அதே அட்ரஸ்ல தான் இருக்கிறான். இயேசுநாதரே தம்முடைய ஊழியத்தை அவர் வந்த நாட்கள் முதல் ஊழியத்தை முடித்த நாட்கள் காலம் 33 வரைக்கும் பூமியிலே இருக்கார். கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அவன் அட்ரஸ் பெதஸ்தா குளம் தான். ரொம்ப காலமா இப்படியே இருக்கிறேன், இப்படியே இருக்கேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? எனக்கு இரக்கம் செய்ய யாரும் இல்லை, இரக்கம் செய்ய யாரும் இல்லை என்று எனக்கு தண்ணியில கொண்டு போய் விடுறதுக்கும் குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு யார் இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறீங்களா? எனக்கு ஒத்தாசைக்கு யாரும் இல்ல, உறுதுணைக்கு யாரும் இல்ல, துணைக்கு யாரும் இல்ல, கைட் பண்ண யாரும் இல்ல, எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்ல, எனக்கு யாருமே கிடையாது, நான் ஒரு அனாதை, இப்படியே படுத்தே கிடக்கிறேன், காலம் முழுதும் இப்படிதான் இருப்பேன் போல இருக்கு, 38 இதே அட்ரஸ் தான், இதே நிலைமை தான், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, ஒரு முன்னேற்றம் இல்ல, என் கண்ணுக்குன்னு எல்லாரும் குளத்துல இறங்கி சுகமாயிட்டு போறாங்க, தூக்குதன் எப்பயாவது கலக்குவான், எல்லாரும் நல்லாயிட்டு போறாங்க, நான் மட்டும் இப்படி இருக்கிறேன். எனக்கு முன்ன 40 வியாதியாசத்தை வந்தாலும் வந்து இறங்கி நல்லாயிட்டு போயிட்டான், எனக்கு பின்னால வந்தா 20 இருக்கிறவங்களாம் நல்லாயிட்டு போயிட்டான், நான் மட்டும் இப்படி இருக்கேன்னு புலம்பிட்டு இருக்கிறீங்களா? யார் அப்படி புலம்பிட்டு இருக்கீங்க? கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசிட்டு இருக்கிறாரு. பேசுகிறது ஒரு மனிதன் அல்ல கர்த்தர். உனக்கெல்லாம் கர்த்தருக்கு பிள்ளையே, கர்த்தரே உன்னை தேடி வருவார், உன் நிலைமைக்கெல்லாம் அவரே தேடி வருவார். எனக்கெல்லாம் யார் இருக்கா, எனக்கெல்லாம் யார் இருக்கா, நான் ஏன் இருக்கணும், இப்படியே இருந்து காலம் ஃபுல்லா கஷ்டப்படுறதுக்கு பெட்டர் நான் போயிட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறியா? உன் தற்கொலை எண்ணங்கள் உன்னை விட்டு மாறட்டும். உன்னை வாழ வைக்க விரும்புகிறார், உன்னை வாழ வைக்க, செழிக்க வைக்க, உன்னை உயர்த்தி வைக்க விரும்புகிறார். உனக்கு எல்லாம் இயேசுவே வருவார். உனக்கு எல்லாம் இயேசுதான், எல்லாம் இயேசுதான், எல்லாம் இயேசுதான். ஏன் சொல்கிறேன்? நிறைய நேரங்களில் சிலருக்கு மனிதர்கள் இருப்பார்கள், மனிதரை நம்பி போவார்கள், அதே மனிதர்களால் காயப்படுவார்கள், அதே மனிதர்கள் உனக்கு உதவி செய்தால் அவர்களுக்கு சொல்லி காட்டுவார், நான் கொடுத்தனால்தான் அவன் நல்லா இருந்தான், நான் இருந்தனால்தான் அவனுக்கு எல்லாம் நடந்துச்சு. என் தேவன் அப்படி அல்ல, எந்த மனிதனையும் சொல்லி காட்ட விட மாட்டார். கர்த்தரே உனக்கு இறங்கி செய்கிற அற்புதத்தை காண்பாய். 38 இருந்த அவனை தேடி இயேசு வந்தார். இரக்கத்தின் வீட்டிலே இரக்கம் இல்லாமல் இருந்தாலும் வேலைக்காருடைய கண்கள் எஜமானை நோக்கி இருக்குமாய் போலவும், வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்குமாய் போலவும், தேவரீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. இரக்கத்தின் வீட்டுக்குள் இரக்கத்தின் தேவன், மனதுருக்கத்தின் தேவன் கடந்து போய் அவன் 38 எந்த படுக்கை அவனை கட்டி வைத்தது, அந்த படுக்கையை அவன் கையாலே எடுத்து சுமந்து கொண்டு போகும்படிக்கு விடுதலை கொடுத்து பாருங்கள். ஊரே பார்க்கட்டும், இயேசு வந்ததும் இயேசு போனதும் 5 இருக்கிற குருடனுக்கும் சப்பானிக்கும் ஊமையனுக்கும் செவிடனுக்கும் ஒருத்தனுக்கும் தெரியல இயேசு வந்ததும் போனதும். ஏன்னா எல்லாம் குளத்தையே பார்த்துட்டு இருந்தாங்க. நீ குளத்தையே பார்த்தீங்கன்னா குளத்தையே தான் பார்த்துட்டு இருப்ப, வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. இயேசு அப்பார், குளம் உன்னை காப்பாத்தாது, மலை உன்னை காப்பாத்தாது, மடு உன்னை காப்பாத்தாது. குளத்தையும் மடுவையும் மலையையும் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் தான் உன்னை காப்பாத்துவார். உன்னை காப்பாத்துறவர் அவர் தானே, நீ அவரை பார்த்து ஓடு, மனுஷனை பார்த்து ஓடாதீங்க. குளத்தை பார்த்துட்டே உட்கார்ந்தவளுக்கெல்லாம் அற்புதம் நடக்கல, ஆனா அவனை கொண்டு விட யாரும் இல்ல. அவனை தேடி வந்தாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தாரு, வெளியில வந்தா சுகத்தை பெற்றுக்கொண்டான். அப்புறம் பார்த்தா ஏ ஆளக்கானுமே இங்கதான் இருந்தா, இங்க இருந்தா ஆளக்கானுமே, ஏன் இயேசு வந்தது யாருக்குன்னு தெரியல, இயேசு வந்தது பார்க்காம குளத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தீங்க. கர்த்தரை பாருங்க, கர்த்தரை பார்த்து நடங்க, உங்களை ஜெயமாய் நடத்துவார். இந்த நாளில் இந்த வார்த்தையினால் கர்த்தர் உங்களை அலங்கரிப்பாராக இயேசு நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென்.